Hi friends, welcome to Abhi's Hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம வீட்டில் கெஸ்ட் வரும்போது இல்லை குட்டி குட்டி பார்ட்டிஸ்க்கெல்லாம் நம்ம டின்னர் ஆர் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சாலட் ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம் இல்லையா, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ அது மாதிரி இன்றைக்கி நம்மளோட டேபிளை டெக்கரேட் பண்ணுறது மாதிரி ஒரு ஃப்ரூட் கார்விங் தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸ்வீட் மெலான் யூஸ் பண்ணி இன்றைக்கி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட் பக்கெட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க இப்போ இந்த ஃப்ரூட் கார்விங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரூட் கார்விங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்வீட் மெலான், ஃபுல் ஸ்வீட் மெலான் தேவைப்படும். இதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பக்கெட் பண்ண போகிறதுனால ஒரு நல்ல ஸ்கெச் பென் ஏதாவது எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது ஷேப் மாறாமல் இருக்கும். மார்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் இருக்கிற பீசஸை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு தான் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் பக்கெட் கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி இருந்துச்சு. நான் அதனால் கீழே உள்ள போர்ஷனை கொஞ்சம் கூட ஒரு பீஸ் கூட கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள் சூப்பராக பக்கெட் ஷேப்பில் இருக்குது. இப்போ வந்து இதோட சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து பீசஸில் இருக்கிற சீட் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா பக்கெட்டில் இருக்கிற சீட்ஸ், அந்த பக்கெட்டோட ஹேண்டிலில் இருக்கிற சீட்ஸ் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சீட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு நமக்கு கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸ் இருக்கும் இல்லையா, என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு குட்டி பிளாஸ்டிக் ஸ்கூப் எடுத்துருக்கிறேன். இது வந்து எனக்கு கரெக்டான ஷேப்ஸாக இருந்துச்சு. உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி குட்டி ஷேப்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு 5-6 பீசஸ் வந்து குட்டி பால் மாதிரி நமக்கு தேவைப்படும். அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ரிமைனிங் பீசஸ் எல்லாமே நான் வந்து க்யூப்ஸ் மாதிரி தான் ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஹேண்டில் போர்ஷனில் இருக்கிற ஃப்ளஷையும் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இப்போ பேஸ்கெட்டுக்கு உள்ளால் நமக்கு வந்து க்யூப்ஸ் போட முடியாது, அதனால நான் என்கிட்ட இருந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸ் வச்சு ஃபுல்லாக அந்த ஃப்ளஷ் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டேன் வெளியில். இப்போ பாருங்கள் பக்கெட் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து கொஞ்சம் கூட அழகுப்படுத்துறதுக்காக நான் கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்கிறேன். ரெண்டு சைடும் வந்து கொஞ்சம் ஃப்ளவர் ஷேப்பில் வந்து கட்டிங்ஸ் கொடுத்தா நம்மளோட பேஸ்கெட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும்ல. ஸோ அதனால் மார்க் பண்ணிவிட்டு மெதுவாக இந்த மாதிரி குட்டி கத்தி ஏதாவது இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளவு தான். இப்போ நம்ம ரெண்டு சைடும் இருந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதில் இருந்த ஃப்ளஷ் எடுத்துட்டு அந்த ஸ்கின்னில் நான் இன்றைக்கி ரெண்டு பட்டர்ஃப்ளை விங்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இவ்வளவு தான், சூப்பராக நம்ம பட்டர்ஃப்ளை விங்ஸும் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதோட ஆண்டனா, மேலே இருக்கிற ஆண்டனா, அதுவும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டூத் ஸ்டிக் ஒரு நாலெல்லாம் தேவைப்படும். அதை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளை ஷேப் ரெண்டையுமே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரூட் பேஸ்கெட் ஹேண்டிலில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நடுவில் குத்தி இருக்கிற அந்த டூத் ஸ்டிக்குக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு குட்டியாக எடுத்த பால் ஷேப் ஃப்ரூட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரெண்டு ஆண்டனாவும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளவுதான், சூப்பரான நம்மளோட பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பக்கெட்டுக்குள்ளால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரூட் பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். நம்மளோட ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள்.
நான் இன்றைக்கி இதை வந்து கொஞ்சம் கூட க்யூட் ஆக்கிறதுக்காக ஒரு ப்ளம்ஸ் எடுத்து ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃப்ரூட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி ரெண்டு குக்கம்பர் லீஃபுக்காக அந்த சைடு வச்சுட்டு நான் என்னோடய ஃப்ரூட் கார்விங் பிளேட்டை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு விசேஷங்கள், உங்கள் வீட்டில் டின்னர் பார்ட்டி, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட் கார்விங் செஞ்சு உங்கள் டேபிளையும் நீங்கள் க்யூட் ஆக்குங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.